நூல் மதிப்புரை வழங்க ஆண்டனி ராஜன் அவர்களே, வாருங்கள் சகோதரர். அனைவருக்கும் முதற்கண் என் இனிய இரவு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான மாலை பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. மிகச்சிறந்த ஒரு முயற்சியை எடுத்து நடத்தி வரும் நிர்வாக உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றியையும் வணக்கங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். மிகச்சிறப்பாக அந்த கழுதை பாதை புத்தகத்திறனாய்வு செய்த சகோதரிக்கும் நன்றியும் வணக்கங்களும். நம்முடைய நண்பர்கள் அனைவருக்குமே தெரிந்திருக்கும், இப்போ எலெக்ஷன் டைம், எந்த மாதிரியான ஒரு கெடுபடியான சூழ்நிலையில் ஒவ்வொரு காவல்துறை அதிகாரிகளும் பணிபுரிந்து கொண்டிருப்பார்கள் அப்படின்னு. அந்த மாதிரியான சூழ்நிலையிலும் மிகச்சிறப்பாக ஒரு புத்தகத்தை தயார் செய்து அதை மிகச்சிறப்பாக நமக்கு விரிவாக்கமும் தந்த சகோதரிக்கு மிகச்சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, வெற்றி மீது வெற்றி வர மருதன் அவர்கள் எழுதிய புத்தகத்தை உங்கள் அனைவருக்கும் திறனாய்வு செய்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மருதன் அவர்களுடைய புத்தகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு துப்பாக்கியிலிருந்து வரக்கூடிய தோட்டாக்கள் மாதிரி கிட்டத்தட்ட ஏறத்தாழ 265 பக்கங்களை கொண்ட ஒரு புத்தகம். 75 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். ஆனா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு புல்லட் மாதிரி உங்களை துளைத்து அப்படி போய்கிட்டே இருக்கும். ஒரு பக்கத்தை நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த பக்கம் அடுத்த பக்கம் அப்படின்னு அந்த புக்கு முடிகிறது வர நம்மை கீழே வைக்க விடாமல் படிக்க வைக்கக்கூடிய திறன் இந்த வெற்றி மீது வெற்றி வர அந்த புத்தகத்திற்கு உண்டு. இது ஒரு சுய முனைப்பு புத்தகமோ சுய முன்னேற்ற புத்தகமோ அந்த மாதிரியான புத்தகம் இல்லை. இது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவர்கள் சந்தித்த சவால்கள், அவர்களிடம் இருந்த லீடர்ஷிப் குவாலிட்டி என்று சொல்லக்கூடிய தலைமைத்துவ பண்புகளை உள்ளடக்கிய புத்தகம். அதுல பல மனிதர்களை இன்னைக்கு அவர் பட்டியலிட்டிருப்பார். அதுல ஒரு சிலரை மட்டும் நான் குறிப்பிடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுல குறிப்பாக ஒரு நபரை மட்டும் நான் தனியாக எடுத்து விரிவாக சொல்ல வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அதுல குறிப்பிட்ட சில நபர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சதாம் ஹுசேனை பற்றி சொல்லியிருப்பார். ஏன் அப்படின்னா அமெரிக்காவில் அமெரிக்காவுடனான ஈராக்கினுடைய யுத்தத்தின் போது அவருடைய அந்த ராஜதந்திரங்கள் நிறைய செய்திருப்பார். ரொம்ப ரொம்ப பயங்கரமான விஷயங்களாக இருந்திருந்தாலும் கூட அதை துணிச்சலோடு ஒரு மாற்று சிந்தனையோடு நடைமுறைப்படுத்தி இருப்பார் சதாம் ஹுசேன். அது மட்டுமல்லாமல் ருடால்ஃப் கில்யாணி அப்படிங்கிற நபரை பற்றி பேசியிருப்பார். இந்த ருடால்ஃப் கில்யாணி யாருன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய இரட்டை கோபுரம் தாக்குதலுக்கு உள்ளான போது நாட்டினுடைய அதிபர் எந்தவித முகாந்திரமும் இல்லாமல் காணாமல் போய்விட்டார். இப்போ ஒட்டுமொத்த மீடியாவுக்கும் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்புல அந்த நாட்டினுடைய அதிகாரி கில்யாணி இருக்கிறார். இப்போ அந்த மக்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த நொடியில் நின்று கொண்டு ஆறுதல் செய்திருப்பார். இரண்டு இரட்டை தீவிரவாத தாக்குதலுக்கு பின்னும் அந்த மனிதர்களுக்கு மிகுந்த ஒரு உற்சாகமான நம்பிக்கையை அந்த மனிதர்களுக்கு கொடுத்திருப்பார். அப்ப எல்லாருமே கேட்பாங்க, இரண்டு தாக்குதல் உள்ளாயிடுச்சு, இன்னும் தீவிரவாத தாக்குதல் இருக்குதா அப்படின்னு. அப்போ அந்த மனிதர் சொல்லியிருப்பாரு, இன்னும் தீவிரவாத தாக்குதல் நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார். எதை வச்சு சொல்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அந்த மனிதர் நம்பிக்கையை மட்டும் கொடுத்திருப்பார். இப்படி பல மனிதர்களுடைய வாழ்க்கையை சொல்லியிருப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியிலும் ரிஸ்க் எடுங்க அப்படிங்கிற பாடத்தை ஜாக்கி சான் அவருடைய வாழ்க்கையிலிருந்து சொல்லியிருப்பார். எப்பொழுதும் தன்னுடைய தேசத்தை பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டிருந்த ஹிட்லரை பற்றியும் பகல் கனவு கண்டுகொண்டே இருங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஹிட்லரை பல நேரங்களில் நாம எதிரியாக பார்த்தாலும் அவருடைய கனவு என்பது அவருடைய ஜெர்மன் தேசத்தை பற்றியது. அந்த தேசத்தை உருவாக்க வேண்டும் என்கிறது தான் அவருடைய கனவு. அதை அவர் உருவாக்கவும் செய்திருப்பார். அதே மாதிரி நம்முடைய மும்பையினுடைய டப்பாவாலாக்கள் பற்றி சொல்லியிருப்பாங்க. அவர்களுடைய மிகச்சிறந்த சுய ஒழுங்கு மட்டும்தான் இன்னைக்கு மும்பையில ஆயிரக்கணக்கான மனிதர்களுக்கு அவர்களுக்கான நேரத்திற்கான உணவை வழங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருப்பாங்க. லீ குவான் யூ அவர்களுடைய வாழ்க்கையின் மூலமாக, வாய்ப்புகள் ஒருபோதும் உங்களை தேடி வராது, உங்களுக்கான வாய்ப்புகளை நீங்களே உருவாக்குங்கள், ராஜ்யங்களை உருவாக்குங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சிங்கப்பூரை உருவாக்கிய லீ குவான் யூ மூலமா. சுபாஷ் சந்திர போஸ் வாழ்க்கையை பற்றி சொல்லும் பொழுது
அவருடைய முடிவெடுக்கும் திறனை சொல்லியிருப்பார். அவர் ஒரு ஐசிஎஸ் அதிகாரியாக இருப்பார். அந்த நேரத்துல அவருக்கு தோணும், இந்தியாவில போய் நான் சர்வீஸ் பண்ண போறேன்னு. இதற்காக ஒட்டுமொத்த அந்த ஐசிஎஸையும் மூடிவிட்டு இந்தியாவிற்கு வருவதற்கு தயார் நிலையில் இருப்பார். காந்தியை போய் பார்ப்பாரு, காந்தியிடம் நேருக்கு நேர் நின்று பேசக்கூடிய துணிச்சல் யாருக்குமே இருக்காது. அவரிடம் போய் சொல்லுவார், உங்களுடைய பாதை வேறு, என்னுடைய பாதை வேறு அப்படின்னு ஐஎன்ஏவை தொடங்குவார். இந்த அளவுக்கு சுபாஷ் சந்திரோட வாழ்க்கையையும் பேசியிருப்பாரு. பிராங்க்லின் ரூஸ்வெல்ட் அப்படிங்கிற அமெரிக்காவின் உடைய அதிபரை பத்தி பேசியிருப்பாரு. ஒட்டுமொத்த தேசமே துண்டு போயிருந்த போது, எப்போதும் போல் இந்த தேசம் மீண்டும் உன்னதமாக மாறும், நாம் பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் பயம் மட்டுமே, எழுந்து வாருங்கள் என்கிற மக்களே அப்படின்னு அந்த தேசத்தை மீண்டும் உயர்நிலைக்கு உத்துவித்திருப்பார். இப்போ இந்த மனிதர்கள் எல்லாமே தலைமைத்துவத்திற்கான பல பண்புகளை கொண்டிருந்தாலும், நான் உங்ககிட்ட பேசக்கூடும் அப்படின்னு நான் நினைக்கிற ஒரு நபர், இந்த என்னுடைய பேச்சிற்கு முன்னால் முகவுரையில் குறிப்பிட்டது போல லெனின் அவர்களுடைய மிக நெருங்கிய நண்பர் ஜோசப் இவனோவிச், அவருடைய உண்மையான முகத்தை பற்றி மட்டும்தான் பேச வேண்டும் அப்படின்னு நான் ஆசைப்படுகிறேன். ஏன் அப்படின்னா, இந்த சமீபத்துல இதுக்கு நான் தயாராகி கொண்டிருக்கும் போது ஒரு நியூஸ் நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க, சமீபத்துல பத்திரிகைகள்ல நிறைய வந்துச்சு. அதுல நம்முடைய ஒரு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவரை பற்றி பேசியிருப்பாங்க. அதுல அவருடைய இன்டர்வியூல ஜன் சுராஜ் அந்த இயக்கத்தை தோற்றுவித்த, பீகாரை அடிப்படையாக கொண்ட அந்த மனிதரிடம் பலவிதமான கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும். இந்த தேசத்தினுடைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது உணவா, பற்றாக்குறையா, வேலை வாய்ப்பின்மையா, எது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அப்போ அவர் ரொம்ப அழகா சொல்லுவாரு, இந்த தேசத்துல ஏராளமான பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலும் என்னுடைய இன மக்களை பற்றி யோசியுங்கள், என்னுடைய இன மக்களுக்கு, என்னுடைய பீகார் மக்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது ஒருவேளை உணவு அப்படிம்பார். இந்த உணவை சரி பண்றதுக்கு அவருக்கு கூட உரையாடி கொண்டிருந்தவரும் இந்தியா டுடேனுடைய மிகச்சிறந்த ஒரு மனிதர் ரஜ்தீப் அப்படிங்கிறவர். அவர் உடனே கேட்பார், உணவு பற்றாக்குறை அப்படின்னு சொல்றீங்க, அதை சரி செய்வதற்காக நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்பார். உடனே சற்றும் தயக்கமின்றி அந்த மனிதர் சொல்லுவாரு, கல்வி, என்னுடைய மக்களுக்கு கல்வி போய் சேர வேண்டும் அப்படின்னு. இன்னைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவினுடைய லிட்ரஸி ரேட், கல்வியறிவு விகிதத்துல கடைசி நிலையில் இருப்பது பீகார் தான். இன்னைக்கு நான் அந்த ஜோசப் லெனினை எடுக்கிறதுக்கும் அந்த கல்வி தான் காரணம். ஏன் அப்படின்னா, எகாத்தரினா பிசாரியன் அப்படிங்கிற ரெண்டு பேருக்கு செருப்பு தைக்கும் தொழிலாளியின் மகனாக இந்த ஜோசப் இவனோவிச், அதான் அவருடைய இயற்பெயர், ஜோசப் ஸ்டாலின் அதான் அவருடைய பிற்கால பெயர், அந்த ஜோசப் ஸ்டாலின் பிறக்கிறாரு. அந்த பிறந்த சமயத்துல அவருடைய வீடு அப்படிங்கிறது ஒரு கதவு, அந்த கதவை தாண்டினால் அடுக்கலை, அந்த அடுக்கலையில் தான் சமையல் சாப்பாடு, திருப்பி அதே அடுக்கலையில் தான் இரவு தூக்கம், இதுதான் அவருடைய வீடு. இப்படி இருந்த ஒரு மனிதர் தான் பின்னால மிகப்பெரிய மனிதனா மாறுறாரு. அப்பா சொல்றாரு, நீ பேசாம என் கூட செருப்பு தைக்கவே வா, இது நம்முடைய தொழில், நீ தன்மானத்தோடு வாழலாம், சுய உணர்வோடு இரு அப்படிங்கிறாரு. அப்பாக்கு செருப்பு தைக்க கூட்டாலும் அம்மாவுக்கு பிள்ளைய செருப்பு தைக்க விடுறதுல இஷ்டம் இல்ல. இரண்டு பிள்ளைகளை இழந்த பின் பிறந்தவன் இந்த ஜோசப் இவனோவிச், இவனை மிகச்சிறப்பாக வளர்க்க வேண்டும் அப்படின்னு அந்த அம்மா ஆசைப்படுறாங்க. ஏக்கா தெரியனா, அப்பா எடுத்துட்டு போனாலும் மீண்டும் இழுத்துக்கொண்டு அவனை பள்ளியில் சேர்க்கிறாங்க. அங்க அந்த டைம்ல தான் ஜார்ஜ் மன்னனுடைய ஆட்சி நடக்குது, மிக கொடுங்க கோலான ஆட்சி. அந்த டைம்ல நீங்க ஜார்ஜ் மொழியை மட்டும் படிச்சுக்கிட்டா போதாது, ரஷ்ய மொழியும் சேர்த்து படிங்க அப்படின்னு 8 வயது குழந்தைக்கு அந்த கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. ஜார்ஜ் மொழியே இங்க தத்த புத்தகம் ஓடிக்கிட்டு இருக்குது, இதுல ரஷ்ய மொழியையும் நான் எவ்வாறு பயந்து கொள்வேன் அப்படின்னு அந்த குழந்தை கண்ணீர் விடுது. ஆனாலும் என்னுடைய தாய்க்கான விஷயமாக நான் இதை செய்கிறேன், என்னுடைய தாய் என்னை நம்பி என்ன இங்க சேர்த்திருக்காங்க அப்படிங்கிறதுக்காக, அந்த தாய்க்காக அதில் ஊன்றி ஊன்றி படித்து பல விஷயங்களை கற்றுக்கொள்கிறது அந்த குழந்தை. ஒரு வழியா தாய்க்குடைய ஆசைக்காக அந்த குழந்தைய கொண்டு போய் ஒரு குரு மடத்துல சேர்த்துறாங்க, நீ ஒரு மத குருவாக மாறு, இந்த இறைவனுக்கு, உன்னை தந்த இறைவனுக்கு நான் செய்கிற நன்றியாக இருக்கட்டும் அப்படின்னு. அந்த இடத்துல போயிருந்து மிகச்சிறந்த படிப்புகளை படிச்சு எல்லாரிடமும் மிகப்பெரிய பாராட்டுகளை பெற்ற ஜோசப் ஸ்டாலின் அதை மட்டும் படிப்பதோடு நின்று விடாமல் சிகப்பு, வெள்ளை, கருப்பு அப்படின்னு அந்த சமயத்துல தடை பண்ணியிருந்த அத்தனை புத்தகங்களையும் தொடர்ந்து படிக்கிறாரு. தொடர்ந்து படித்து தன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நிலை அவர் அடைகிறார். ஒரு காலத்துல மே புரட்சி அப்படிங்கிறது மூலமாக தன்னுடைய நாட்டினுடைய பல மனிதர்களால் அறியப்பட்டு ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு லெனினுடைய தொடர்பின் மூலமாக கொண்டு போகப்படுறார். அவரை எப்படி சொல்றது அப்படிங்கிறது தெரியாது, விற்பனரா, அவர் மிகச்சிறந்த ஒரு சிற்பியா, ரஷ்யாவை உருவாக்கியவரா, என்ன சொன்னாலும் தகாது. அதற்கு அவர் எடுத்த மிக முக்கியமான ஒரு முடிவு காரணம் அது படிப்பு.
இந்த படிப்பை நான் இப்போ ஏத்துக்கிறேன். அந்த படிப்பு என்னை மிகப்பெரிய மனிதனாக மாற்றும். என்னோடு தொடர்புடைய என்னுடைய நாட்டையும் இது மனித மிகப்பெரிய இடத்திற்கு கொண்டு போகும். வெற்றி மீது வெற்றி வர கல்வியை தேர்ந்தெடுங்கள் என்று சொன்ன ஜோசப் எவனோச்சின் வழி உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அழகாக ஒரு விமர்சனம் கொடுத்த நேரத்தில் தொடுத்த நிகழ்வு. சில புத்தகங்களை சுவர்ப்போம், சில புத்தகங்களை விழுங்குவோம், சில புத்தகங்களை மென்று ஜீரணிப்போம். பிரான்சிஸ் பேகனின் வரியெடுத்த அழகான ஒரு விமர்சனத்தை, அதுவும் நமக்கு ஆண்டனி அவர்கள், ராஜன் அவர்கள் தந்திருக்கிறார்கள். வெற்றி மீது வெற்றி பெற நிச்சயமாக அந்த புத்தகத்தை நாம் வாங்கி வாசிக்க உள்ளுணர்வு உத்வேகத்தோடு கொள்கிறோம். சதாம் ஹுசேன், ரொனால்ட், ஜாக்கி ஜான், ஹிட்லர் வாய்ப்பு தேடி வராத தேடி வரவழைக்கப்பட்ட சிங்கப்பூரை உருவாக்கியவர் சுபாஷ் சந்திர போஸ், அமெரிக்க அதிபர் மற்றும் லெனின் நண்பர் ஜோசப் ஸ்டாலின் வரை நமக்கு அள்ளி கருத்துக்களை வழங்கி சென்ற, மதிப்புரை வழங்கிய சகோதரி, வாழ்வாங்கு வாழ அமைப்பு வாழ்த்துகிறது.